ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல் காரசாரமான கிரில் சிக்கன், காரசாரமான புதினா சட்னி ரெண்டும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரில் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தம் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கெச்சப் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, திக் பேஸ்டாக தான் இருக்கணும். இப்போ நான் கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட்டை பண்ணியாச்சு. இப்போ நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இந்தளவுக்கு டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே சிக்கன் உள்ள மசாலா போய் நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். கட் பண்ண பீஸ் உள்ளலாம் நல்லா மசாலா வைங்க. நல்லா இந்த அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சிக்கன். இதேமாதிரி திருப்பி போட்டு பண்ணிடலாம். அதேமாதிரி இன்னொரு பீஸும் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நான் 8 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 8 மணி நேரம் ஊறினா நம்மளுக்கு நல்ல சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் டிப் பண்ணி சாப்பிட ஒரு சட்னி செஞ்சிடலாம். புதினா சட்னி: புதினா 1/2 கட்டு, மல்லி 1 கைப்பிடி, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கு 100 ml தயிர் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிரையும் சட்னியும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் பல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சட்னி தண்ணியாகிடும். நம்மளுக்கு சிக்கனில் டிப் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால எப்பொழுதுமே சட்னி இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை, உப்பு நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா 8 மணி நேரம் ஊறிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் எவ்வளோ சூப்பராக கோட்டாயிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மீடியமில் வைங்க, சிம்மில் வச்சிடாதீங்க. மீடியமில் நம்மளுக்கு 1/4 ஹவர் இந்த சைடு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 1/4 ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து பேன்லேயே தான் ரோஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு கிரில் சிக்கன்னால் திருப்பி மூடி போட்டு 1/4 ஹவர் வச்சிடணும். இப்போ 1/4 ஹவர் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்மளுக்கு 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். பேன்லேயே மூடி போட்டு திருப்பி போட்டு வைங்க, நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடும்.
திருப்பி மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்மோக் ஸ்மெல்லுக்கு நான் சின்ன பவுல் வச்சுக்கிறேன். நான் ஒரு பக்கம் கறி துண்டை சூடு பண்ணி வச்சுருக்கேன், வச்சிடலாம். ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம திருப்பி ஒரு கால் அவர் வச்சிடலாம். இப்போ கால் அவர் ஆகிடுச்சு, நல்லா புகையெல்லாம் இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டலில் பேச சாப்பிடணும் இல்லை, நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.